சரியான நபரை உங்கள் வாழ்க்கை துணையாக தேர்ந்தெடுக்க தமிழகத்தின் நம்பர் ஒன் சேவை மையத்தை அணுகவும். ஃப்ரீ ரெஜிஸ்ட்ரேஷன். ஒவ்வொரு கம்யூனிட்டிலையும் பல ஆயிரக்கணக்கான சாய்ஸஸ். உங்களுடைய ஜோடி பொருத்தமும் ஜாதக பொருத்தமும் துல்லியமாக பார்க்கலாம். உங்க விருப்பப்படி லைஃப் பார்ட்னர் கிடைக்கணும்னா கீழே இருக்கிற லிங்க் கிளிக் பண்ணுங்க. உடனடியா ஃப்ரீயா ரெஜிஸ்டர் பண்ணுங்க. உலகெங்கும் உள்ள தமிழர்களுக்கு என் பணிவான வணக்கங்கள். டிசம்பர் 2020 இதோடைய டீட்டெயில் ப்ரிடிக்ஷன்ஸ் தான் இப்போ உங்களோட ஷேர் பண்ண போகிறேன். ஹாரோஸ்கோப் சார்ட்டில் டீட்டெயிலாக ஒரு ஒரு பிளானட் எந்தெந்த டேட்டில் ட்ரான்ஸிட் ஆகுது, எந்த இடத்துல பொசிஷனாக இருக்குது, அதோடைய பலன்கள் என்ன அப்படிங்கிற ஒரு பலன்களை டீட்டெயிலாக உங்களோட நான் ஷேர் பண்ணுறேன். 2021 நியூ இயர்க்கு உண்டான பலனையும் இது மாதிரி தான் உங்களோட ஷேர் பண்ணியிருக்கேன். அதையும் நீங்கள் பார்க்கலாம். இப்போ டீட்டெயில் அனாலிசிஸ் 2020 டிசம்பர் மந்தோடைய பலனை நம்ம பார்ப்போம். சிம்ம ராசி 2020 டிசம்பர் மாத பலன்கள் எப்படி இருக்குன்னு டீட்டெயிலாக பார்ப்போம். சிம்மத்தை பொறுத்த வரைக்கும் சிம்மம் இதுதான் சிம்மத்துடைய ராசி வீடு. ஸோ சிம்மத்துக்கு அதிபன் சூரியன் மந்தோடைய பிகினிங்கில் சூரியன் புதன் சேர்க்கை கேத்துவோட சேர்க்கை எங்கே இருக்காருன்னா இந்த ராசிக்கு நான்காம் இடத்துல இருக்குது. ஸோ 4th ஹவுஸில் சூரியன் இருந்தால் சூரியனுடைய பார்வை வந்து நேராக உங்களுக்கு 10th ஹவுஸில் கனெக்ட் ஆகும். 10th சூரியன் பார்வை இருந்தால் வேலையில் வந்து ஏதோ ஃபோக்கஸ் இருக்க போகிறீங்கன்னு அர்த்தம். உங்கள் ஜாப், உங்கள் கரியர், உங்கள் ஸ்டேட்டஸ், உங்கள் லைஃப்க்கு ஐ திங்க் நீங்கள் ஏதோ ஒரு ஃபோக்கஸ் பண்ணிகிட்ருக்கிறீங்க. ஏதாவது மாற்றலாமா, சரி பண்ணலாமா, அடுத்த லெவலுக்கு போகலாமா, ப்ரொமோஷன் எதிர்பார்க்கலாமா, அந்த மாதிரியான மைண்ட் செட்டில் இருக்கும். ஏன்னா சூரியன் உங்களுக்கு 4th ஹவுஸில் கனெக்ட் பண்ணிக்கலாம். புதனோட சூரியன் இருக்கார். இந்த புதனோட சூரியன் இருக்கிறதுனால இது மூணு வகையான யோகத்தை கொடுத்துரும். ஒரு பக்கம் புத ஆதித்ய யோகம், இது வந்து ஸ்டூடெண்ட்ஸை நம்ம எடுத்துக்கலாம். மாணவர்களுக்கு தெளிவான ஒரு அறிவு, அவங்க படிக்கிறதுக்கும் அவங்களுடைய எதிர்காலத்தை திட்டமிடுறதுக்கும் ஒரு தெளிவான அறிவு, ஒரு தெளிவான புரிதல், வாழ்க்கையை பற்றின ஒரு தெளிவான புரிதல், வெல்விஷர்ஸோடைய அட்வைஸை வந்து நல்லா கேட்கறதுக்குண்டான ஒரு சரியான மனநிலை, இதெல்லாம் வந்து இந்த சூரியன் புதன் கொடுக்கும். அடுத்தது இந்த சூரியன் புதன் உங்களுக்கு அடுத்த யோகம் என்ன செயல்படுறப்போ தான் ராசிநாதன் உங்களுடைய தனாதிபதி. ஸோ உங்களுடைய 1 & 2 கனெக்ட் ஆகிடுச்சுன்னா ப்ளஸ் 11th ஹவுஸ் லார்டும் புதன் தான், 11 கூடியவனும் புதன். ஸோ பொருளாதாரத்தை தான் அது இண்டிகேட் பண்ணுது. சூரியன் புதனோட சேர்கிறதுனால பணம் இந்த மாதத்தில் எப்படி நம்ம சேவ் பண்ணலாம், எப்படி ஏர்ன் பண்ணலாம், பிஸ்னஸில் உள்ளவங்களெலாம் பயங்கரமான டார்கெட் இருக்கும். எப்படியாவது வி ஹவ் டு மேக் பிக் மணி. ஸோ பணத்தை வந்து நீங்கள் வந்து கையாள்வதும் பணத்தை ரிசீவ் பண்ணுறதுக்கும் மணி ஏர்னிங் பார்ட்டில் வந்து எக்ஸலண்ட்டான ஒரு பலன் இந்த சூரியன் புதனுடைய இந்த கன்ஜெக்ஷன் உங்களுக்கு இருந்துகிட்ருக்கு. கேதுவோடு இந்த சூரியன் புதன் இருக்கிறதுனால என்னன்னா சில தடங்கள் இருக்கும். அதாவது நீங்கள் எடுக்கிற முயற்சியில் ஒரு சின்ன சின்ன பிளாக்ஸ் வந்துகிட்டே இருக்கும். பட் எண்ட் ரிசல்ட் வந்து பாசிட்டிவாக தான் இருக்கும். குரு 6th வீட்டில் வேறு இருக்கார். இதையும் நீங்கள் ஒரு பாயிண்ட்டாக எடுத்துக்கணும். சனி 6th இருக்கிறது சிம்மத்துக்கு ரொம்ப அட்வான்டேஜ். பட் குரு 6th இருக்கிறது என்னென்னு கேட்டிங்கன்னா கடன் வாங்குகிற சூழ்நிலையாக அர்த்தம். அதுக்கு கடன்பட்டு கடன் வாங்குறீங்கன்னு கிடையாது. இப்போ சுப செலவு வந்திருக்கு. இப்போ சுக்கரன் 3rd வந்து ஆட்சி பெற்றிருக்கார். சுப செலவு, நீங்கள் வந்து ஒரு வீடு வாங்குறீங்க, வாகனம் வாங்குறீங்க, வேறு ஏதாவது ஒரு பிஸ்னஸ் வந்து நீங்கள் வந்து புதுசாக பண்ண போகிறீங்க, இல்லைனா பிஸ்னஸ் எக்ஸ்பான்ஷன் இருக்குது, ஐடியா இருக்குது, இன்வெஸ்ட் பண்ணணும், இது ரைட் டைமா, இதுக்கெலாம் கடன் வாங்கினா பேங்க் லோன் கிடைக்குமா, இந்த எதிர்பார்ப்பு இருந்தால் அதெல்லாம் உங்களுக்கு இந்த குருவால் ஃபேவராக இருக்கும். ஏன்னா குரு எப்போல்லாம் சிம்மம் நீச்சமாக போகிறாரோ தே வில் டேக் போரோ நோ மோர் மணி, லோன்ஸ் எடுத்துருவாங்க. பேங்க்லேருந்து லோன்ஸ் எடுத்து இஎம்ஐ பே பண்ணுற ஒரு ஆப்ஷன்லாம் அந்த குரு தான் கொடுக்கும். 6th இடத்துல சனியும் இருக்கிறதுனால அந்த கடனை உருவாக்கி கடனாளி, ஏன்னா இப்போ நீங்கள் கடன் வாங்கி லோனாக கட்டினாலும் அது கடனாளி தான், அந்த மாதிரியான ஒரு பலன் இந்த சனி கொடுக்கும். ஸோ உங்களுக்கு கரியர், பிஸ்னஸ், உங்களுடைய இன்கம்க்கு ஒரு ஃபேவராக தான் இருக்குது. கடன் வாங்குறதுக்கும் ஃபேவராக இருக்குது, சொத்து வாங்குறதுக்கும் ஃபேவராக இருக்குது. இந்த ராசிக்கு 8th இடத்துல செவ்வாய் இருக்குது. அதனால் என்னென்னா செவ்வாய் பார்வை வந்து, செவ்வாய் வந்து ஆக்சுவலாக சிம்மத்துக்கு ரொம்ப ஃபேவரான ஒரு பிளானட். அது 8th இடத்தை ரீச் பண்ணதுன்னா இந்த செவ்வாய் வந்து அசையாத சொத்துக்கள்னு சொல்லுவாங்க. அதாவது இப்போ ஒரு ப்ராப்பர்ட்டி வாங்குறீங்க, அதை நான் பயன்படுத்த போகிறதில்ல, ஆனால் சொத்தாக நான் வாங்கி வைக்க போகிறேன், சேவிங்ஸ், அந்த மாதிரி ஒரு பலன் இந்த செவ்வாய் ஏற்படுத்தும். இந்த 8th செவ்வாய் இருக்கும்போது பரம்பரை பாகப்பிரிவினைன்னு சொல்லுவோம். உங்களுக்கு பரம்பரையில் வந்து சொத்துக்களை பிரிக்கிறாங்க, பங்கு கொடுக்குறாங்க, அந்த பங்கெல்லாம் எடுக்கிறதுக்கு ஒரு நல்ல டைம் ஆகுதுன்னு கேட்டிங்கன்னா இந்த செவ்வாய் கொடுக்கும். சொத்து விற்க நல்ல ஒரு டைமாக எடுத்துக்கலாம். ராகுவால் உங்களுக்கு வந்து அட்வான்டேஜ் அதிகம். காரணம் ராகுவை குருவும் பார்க்குறார். சிம்மத்துக்கு ராகு 10th ஹவுஸை கனெக்ட் பண்ணியிருக்கு. ஸோ 10th இடத்துல ராகு இருந்து குருவோடைய பார்வை விழும்பொழுது கரியர் ஆஸ்பெக்டில் சூரியனுடைய பார்வையும் ராகு மேலே விழுது. நீங்கள் எல்லா ஆங்கிலையும் பார்க்கணும். சூரியன் ராகுவை பார்க்க, குருவும் ராகுவை பார்க்க, ராகு 10th இடத்துல இருக்க, வேலையில் மாற்றம், ப்ரொமோஷன், இந்த மாதிரியான ஸ்டேட்டஸ்க்கெலாம் வந்து ஒரு எக்ஸலன்ட் ரிசல்ட் கொடுக்க சிம்மத்துக்கு நல்ல பலன் இருக்குது. இப்போது கல்யாண விஷயத்துக்கு வருவோம். சிம்மத்தை பொறுத்த வரைக்கும் மேரேஜுக்கு ஏதாவது பலன் நல்லா இருக்கா? சுக்கரன் 3rd மறைஞ்சிருக்கு, செவ்வாய் வந்து 8th இடத்துல மறைஞ்சிருக்கு, ப்ளஸ் வந்து உங்களுக்கு குரு 6th இடத்துல மறைஞ்சிருக்கு. நீங்கள் சுபர்கள் மங்களன் ரெண்டுத்தையும் பார்த்துக்கணும். மங்களன்னா செவ்வாய், சுபர்களில் வந்து சுக்கரன் குரு. மறைவு ஸ்தானத்தை அடையும் பொழுது மந்த் பிகினிங்கில் ஒன்றும் பெருசாக ரிசல்ட் கிடையாது. சரி, கல்யாண முயற்சிகள் அப்போ எப்போ தான் நடக்கும், ஏதாவது மாற்றம் இருக்கா? சுக்கரன் மட்டும் என்ன பண்ணுறாருனா 11th இடம் மாதிரி 4th ஹவுஸ்க்கு கனெக்ட் பண்ணுறார். பட் சுக்கரன் கலஸ்திர கிரகமானு கேட்டிங்கன்னா நிச்சயமாக கிடையாது. குரு வந்து உங்களுக்கு கலஸ்திர கிரகமானு கேட்டால் அதுவும் இல்லை. ஏன்னா உங்களுக்கு சிம்மத்துக்கு 5 கூடியவன் தான் குரு. அதனால் குரு நீச்சமாக இருக்கிறதுனால திருமண பேச்சுக்கள்லாம் சரிவர ஒரு இழுப்பறின்னு சொல்கிறோம், அந்த மாதிரி தான் போகும். செவ்வாய் 8th இருக்கிற வரைக்கும் அந்த பேச்சில் ஒன்றும் ஒரு பிடிப்பு இருக்காது.
நீங்கள் ஓகேனாலும் அவங்க சைடில் ரிப்ளை வராது. ஸோ பாய் ஆர் கேர்ள் யார் ட்ரை பண்ணாலுமே அப்படி தான் ஸ்டேட்டஸ் தெரியுது. 24th of December இந்த செவ்வாய் வந்து நகர்ந்துருவார். அதாவது சிம்மத்துக்கு 9th இடத்தை ரீச் பண்ணோம். 9th செவ்வாய் வரும்பொழுது பெண்களுக்கு குறிப்பாக, ஸோ பெண்களுக்கு வரன் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல வரன் கிடைக்கிற வாய்ப்பு இருக்கும். ஆண்களுக்கு பெண் கிடைக்கிறதுக்கு சுக்கரன் 4th இடத்தில் இருந்தாலும் பெரிய விசேஷமான பலன் கிடையாது. பெண்களுக்கு முயற்சி பண்ணும்போது கொஞ்சம் பலன் இருக்குது. அப்படி தான் இந்த சிம்மத்துக்கு பலனாக இருக்குது. ஹெல்த் ஆஸ்பெக்டில் நம்ம பார்த்தோம்னா சிம்ம ராசியை பொறுத்த வரைக்கும் 6th இடத்துல சனி, 6th இடத்துல குரு, 4th கேது. நீங்கள் எல்லா ஆங்கிலையும் பார்க்கணும். 4th கேது, 8th செவ்வாய், 6th இடத்துல சனி குரு, இதெல்லாம் என்ன காமிக்குதுன்னா மருத்துவ செலவுகள் கொஞ்சம் இருக்குது. உங்களுக்கோ இல்லை உங்களுடைய குடும்ப உறுப்பினர்கள், உங்களுடைய அம்மா அப்பா மனைவி மக்கள், உங்கள் யாராவது ஒருத்தருக்கு ஆரோக்கிய தொந்தரவுகள் வரலாம். அவங்களுக்கு மருத்துவ செலவுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஸோ ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க. இதுக்காக இதெல்லாம் பயப்பட தேவையில்லை. வந்தால் ஃபேஸ் பண்ணுறதுக்கு தயார் பண்ணிக்க, வராதுன்ற அலட்சியத்தோடு இருக்க வேண்டாம். ஏன்னா கேது இருக்கிறதுனால உங்களுக்கு குடல் சம்மந்தப்பட்டதை இண்டிகேட் பண்ணுது. ப்ளஸ் 6th சனி, இது எலும்பு நரம்பு மூட்டு. 6th குரு, வயிறு சம்மந்தப்பட்ட கேஸ்டிக் ப்ராப்ளம். 8th செவ்வாய், இது வந்து சில பேருக்கு என்ன அந்த பிளட்டில் இன்ஃபெக்ஷன்ஸ் வருது, இல்லைனா ஃபீவர் காய்ச்சல் அந்த மாதிரி வரதுக்கெல்லாம் வாய்ப்பு இருக்குது. ஸோ சிம்மத்தை பொறுத்த வரைக்கும் ஓவரால் பலன் டிசம்பரில் நாட் பேட் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். சில பலன்களில் பாசிட்டிவாக பார்க்குறோம் வெல்த் வைஸ். சில பலன்கள் கொஞ்சம் டிலே பண்ணி நடக்கிற மாதிரி தான் நமக்கு தெரிய வருது. அதுக்கேற்ற மாதிரி உங்கள் பிளான் நீங்கள் வச்சுக்கோங்க. இப்போ நீங்கள் பார்த்தது டீட்டெயில் அனாலிசிஸ், ஒரு மாதத்துடைய அந்த கிரக பலன்கள் எப்படியெல்லாம் டிரான்ஸ்லேட் ஆகுது, அதோடைய பலன்கள் எப்படி கொடுக்க போகுது, உங்கள் லக்னம்க்கு எப்படி வேலை செய்யும், ராசிக்கு எப்படி வேலை செய்யுன்றதை நான் ஷேர் பண்ணியிருக்கேன். இப்போது உங்கள் பர்சனல் சார்ட்டை நீங்கள் இதோட கம்பேர் பண்ணும்போது தான் உங்களுக்கு அந்த அண்டர்ஸ்டாண்டிங் பெட்டராக இருக்கும். அப்போது நீங்கள் பர்சனல் ஹாரோஸ்கோப்பை கம்பேர் பண்ணுறதுக்கு தான் உங்கள் ஹாரோஸ்கோப்பை டவுன்லோட் பண்ணிக்கிங்கன்னு சொல்லியிருக்கேன். ப்ளஸ் உங்களுக்கு வந்து இதையும் தவிர ஆஸ்ட்ராலஜி கன்சல்டேஷன், ஏன்னா 2021 வரப்போகுது. ஸோ புதிய முடிவுகள் எடுக்கணும், வாழ்க்கையில் கரியரை பற்றின ஒரு டிசிஷன் எடுக்கணும், இல்லை ஃபேமிலி லைஃப், மேரேஜ் லைஃப், எஜுகேஷன், உங்களுடைய ஹெல்த், உங்களுடைய பேரண்ட்ஸ், உங்களுடைய ப்ராப்பர்ட்டி, ஆன்செஸ்டர்ஸ் ப்ராப்பர்ட்டி, இல்லைனா ஒரு ப்ராப்பர்ட்டி வாங்குற ஐடியா இருக்குது, கார் வாங்குற ஐடியா இருக்குது. ஸோ வெஹிக்கல்லாம் இப்போ நம்ம எடுக்கலாமா, நம்மளோட நேரம் உண்மையிலேயே 2021 பெட்டராக இருக்குமா, இல்லை வேறு ஏதாவது அதில் வந்து ஒரு இண்டிகேஷன்ஸ் இருக்கா, எதுலையாவது ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணுமா, இல்லை தைரியமாக ஏதாவது நம்ம ஃப்ரெண்ட் ஃபார்வர்டில் பண்ண முடியுமா, இப்படிங்கிற ப்ரிடிக்ஷன் உங்கள் ஹாரோஸ்கோப், அதாவது உங்களுடைய பர்சனல் ஹாரோஸ்கோப்புக்கு அந்த மாதிரி ப்ரிடிக்ஷன்ஸ் வேணும்னு நினச்சிங்கன்னா டிஸ்பிளேயில் தெரிகிற நம்பருக்கு நீங்கள் அது நியூமராலஜிக்காக, இல்லை வாஸ்து ஆர் ஃபார் ஆஸ்ட்ராலஜி, இல்லை மேரேஜ் மேட்சிங், இல்லை உங்களோட திருமணம் பற்றின சில ரகசியங்கள் தெரியணும், ஏன்னா அதில் நிறைய இஷ்யூஸ் இருக்குது, அதை பற்றின இன்னும் டீட்டெயிலாக பார்க்கணும் அப்படிங்கிற மாதிரி ஏதாவது க்வெஷ்சன்ஸ் இருந்ததுன்னா நீங்கள் டிஸ்பிளேயில் தெரியுற நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் உங்களுடைய மெசேஜை ஷேர் பண்ணலாம், காலும் பண்ணலாம், அப்பாயின்மெண்ட்டை ஃபிக்ஸ் பண்ணி என்னோட நீங்கள் பேச முடியும்.